ஜி உள்ள போய் பாருங்க ஜி, கிழிச்சிட்டாங்க ஜி படத்தை, வேற லெவல் ஜி. எஸ்கேண்ணா பாசம் பண்ணிட்டார் ஜி, வேற லெவல். பி எஸ் மித்ரன் வேற லெவல், முக்கியமாக சொன்ன யுவன் சங்கர் ராஜா, ஐயோ ஹாலிவுட் லெவல் ஜி. பிஜிஎம்லாம் சிஜிஓர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப ஓவராலாம் பண்ணல, கரெக்டாக பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி, செகண்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன். நான் தான் சொல்லுவேன், அவங்க பேசியிருக்க கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டம்மை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க, ஆனால் பேசினே தான் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. இவங்க ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்டுன்னு கொண்டு உள்ளே கொண்டு வந்ததால் கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். ஸோ கிட்ஸ் கவர் பண்ணால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் உண்மையாலே என்ன மாறணுங்கிறது புரியும். அதுக்காக படம் உண்மையிலே நல்லா இருக்குது, பார்க்கலாம். அதுலலாம் எந்த குறையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. காம்பினேஷன் நல்லாயிருக்கு, அர்ஜுன் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருக்காரு இதில், சிவகார்த்திகேயனும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்கு. ஆ போட்டிருக்காங்க, பட் மேபி வருமா வராதாங்கிறது தெரியல, மேபி வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் நீங்கள். ஆக்சுவலி படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. பி எஸ் மித்ரனோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, யுவான் மியூசிக் தெரிக்க விட்டுருக்காரு, அதே மாதிரி எஸ்கேவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஸோ அவரோட ஆக்டிங்கும் இதில் சூப்பராக இருந்துச்சு. டோட்டலி படம் சூப்பராக சூப்பர், ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, சொல்கிறக்கு இதில் டைரக்ஷன் தான் முக்கியம் அதில். இப்போ ஆக்ஷன் கூட கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வருதே தவிர, ஆக்ஷன் கிங் தான் ஆக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கேன் சொல்ல போனால். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலியோடு வந்து பார்க்குற ஒரு மூவி தான். முக்கியமாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர் சப்ஜெக்டான மூவி, கதை அப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, ஸோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அதான் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக ஒரு இது எப்படி போயிட்டுருக்கு, அதில் எவ்வளோ ஊழல் நடக்குது அந்த மாதிரி. செகண்ட் ஆஃப் வந்துட்டு அதை திருத்துற மாதிரி, அவ்வளோதான். பட் இதில் வந்து மெயினாக என்னென்னா இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஸோ அதை வந்து அவங்க எப்படி ப்ராக்டிக்கலாக எதுவுமே வராமல் தியரிட்டிக்கலாக மகப்படிச்சு தான் வராங்க, ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக இனோவேட்டிவாக இருக்கும், இப்படி தான் பண்ணணும், ஒரு நம்மளோட நாட்டை நம்ம தான் டெவலப் பண்ணணும், ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக இது பண்ணணும். ஸோ எஜுகேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. போதுங்க ப்ளீஸுங்க, அதான் அதான் நான் இன்ன வரைக்கும் சொன்னேன், ஒரு ஹீரோவாக அவர் இதுக்கு முன்னாடி சீரியஸாக சீனாக பார்த்தப்போ செட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இதில் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பிடிச்சவங்களுக்கும் இவரை ஹீரோவாக பார்ப்பாங்க, பிடிக்கும் அவரை. ஸோ அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபிகேஷனாக எடுத்திருக்காங்க, போதுமா அப்படி நான் சொல்ல வரல. அதாவது இப்போ முகமூடி செட் ஆகலை இங்கே, அவர் வேலைக்காரங்களே சீரியஸாக பேசினப்போ படம் சில பேருக்கு பிடிக்கல. ஸோ அதான் நீங்கள் கூட கேட்குறீங்களா அவர் செட் ஆச்சுன்னு, இந்த படம் நல்லா செட் ஆயிருக்கு, எல்லாத்துக்குமே பிடிக்கும், அவரை ஹீரோவாகவும் பிடிக்கும் சூப்பர் ஹீரோவாகவும் பிடிக்கும். சாங்கே ஒரு ரெண்டு தாங்க வரும், அதெல்லாம் ஒரு சில அது ஒரு சில ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுங்க. இப்போ ஒரு சிலருக்கு லவ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபைட் பிடிக்கும், ஒரு சில சூப்பர் ஹீரோஸும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எதுவுமே பிடிக்கும், சும்மா நான் டைம் பாஸ் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் தாங்க படம் எடுக்கிறது, ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் படம் எடுக்க முடியாது. ஸோ அது நான் படம் பார்க்குறாங்க, எனக்கு எல்லாருமே பிடிக்குங்க. நான் பிகில் போதுமா, இது வேறு ஏதாவது வேணுமா, நான் விஜய் ஃபேன் தான், பட் படம் பார்க்குறது எனக்கு பிடிக்கும், போதுமா.